இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தெலுங்கு சினிமால இருந்து நல்ல அடி வாங்கி போய் பாலிவுட்ல இன்னும் பயங்கரமா நாராசமா அடி வாங்கிட்டு இருக்க நடிகை இளையானாவை பத்தி. இவங்க வந்து சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அது உடல் உறவுன்னு பத்தின ஒரு விஷயம், அது சர்ச்சையா மாறி இருக்கு, அது ஒரு விஷயம். ஸோ இவரை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ உடல் உறவின் போது நிச்சயமா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பொசுக்குன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு நடிகை இளையானா. ஸோ எப்பவுமே வந்து விவகாரமான விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு ஆள், பல்வேறு தருணங்கள்ல இப்படி வெளிப்படையா பேசி பல சர்ச்சையில வந்து சிக்கி இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பும் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முக்கியமாக பாலிவுட் படங்கள்ல நடிச்சு, அதாவது நடிக்க தொடங்கின அதுக்கப்புறம் தான் இல்லையானா தன்னுடைய முதல் படம் ரிலீஸிங் போது ஆரம்பிச்ச அந்த சர்ச்சை, அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த படங்கள்ல ரிலீஸ் அப்பெல்லாம் ஏதாவது சர்ச்சையை வந்து பேசிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி தான் வந்து அவருடைய அந்த முதல் படத்துடைய ரிலீஸ் அப்போ பேசின விஷயம் வந்து திரும்பவும் அதே மாதிரி ரிப்பீட் ஆயிருக்கு. என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து என்னுடைய நடிப்பை பார்த்து யாருமே வாய்ப்பு தரல, எப்போவுமே என்னுடைய கவர்ச்சியை பார்த்தும் என்னோடய இடையாழகை பார்த்தும் அந்த இடைக்குழியில் வந்து அந்த குழியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வந்து ஜூம் பண்ணி காட்டுறதுக்கு மட்டும்தான் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தேன். ஸோ தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நடிப்பு மட்டும் வரல அப்படின்னா, அதாவது கவர்ச்சி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக என்னை வந்து இவ்வளோ படங்கள் வந்து நடிக்க விட்டுருக்க மாட்டாங்க. அந்த டேரக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணும்போது கவர்ச்சிக்கு மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், உடலுறவின் போது, அதாவது உடலுறவு அப்படின்ற விஷயம் வந்து அடிக்கடி பண்ணணும், அதாவது டெய்லி பண்ணுறது கூட தப்பே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் உடம்பு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குமோ ஆரோக்கியமாக இருக்குமோ, அந்த மாதிரி உடல் உறவு பண்ணால் அந்த நாள் ஃபுல்லாக வந்து ஆக்டிவாக இருக்கும், வந்து நமக்கு வந்து ஒரு கேலோரிஸ் பர்ன் ஆகும், ரொம்பவே வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஆனால் இவருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நான் வந்து உடல் உறவை வந்து டெய்லி பண்ணுறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னுடைய ஆனந்தங்கள் எனக்கு நான் வந்து அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தால், அவங்க மேலே ஒரு லவ் இருந்தால் வந்து உடல் உறவு பண்ணுறது வந்து அவங்க கூட பண்ணுறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ இவர் பேசின விஷயம் தான் வந்து பாலிவுட்டில் இது காமனான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அங்கே வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது யார் யாரை வேணால் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இவர் வந்து ஒரு தெலுங்கு சவுத்துலேருந்து போய் தன்னை வளர்த்து விட்ட டைரக்டர்ஸ் நடிகர் எல்லாருமே வந்து காலில் எட்டி உதச்சி அங்கே வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த ஊர் கலாச்சாரத்தை வந்து அடாப்ட் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.